நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் அழுத்தம் கொடுத்திருந்தால் தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரணம் கிடைத்திருக்கும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சேலம் மாவட்டம் தாதகாப்பட்டியில் நடைபெற்ற மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், அழுத்தம் கொடுத்து வெள்ள நிவாரணத்தை பெற திமுக தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார். கனமழை மழையால் மக்கள் பாதிக்கப்பட்டு விட்டார்கள். அதற்கு நிவாரண நிதி தேவை. தமிழ்நாடு அரசு மத்திய அரசுக்கு இவ்வளவு நிதி வேண்டும் என்று கேட்டீர்கள், அந்த நிதியை வழங்குங்கள் என்று நாடாளுமன்றத்தில் பேசி அங்கே குரல் கொடுத்து நாடாளுமன்றத்தை ஒத்துவிக்கின்ற அளவுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருந்தால் நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைத்திருக்கும். அதை தவறவிட்ட அரசுதான் இன்றைக்கு திராவிட மாடல் அரசு, இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் சூப்பர் முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் தான் எனவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடு மாநிலம் தான். அந்த அளவுக்கு கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்காரு. சும்மா நினைச்சுக்காதீங்க, எல்லாம் உங்க தலையில தான் விழுகும். எந்த அளவு உங்க தலையில தான் விழுகும்?